வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. மிக்கேல் நைமியோடைய மிருதாதன் புத்தகம் இன்னைக்கு வந்து கடைசி பகுதி பார்க்க போறோம். இன்னைக்கு கூட கதை வந்துட்டு முடியுது. ஏற்கனவே நம்ம 9 பகுதிகள் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் 10 வீடியோ பார்த்துட்டு அப்படியே நம்ம புத்தகத்தை வந்து க்ளோஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், இந்த புக் ஆஃப் மிருதா தமிழ் அப்படிங்கிற ஒரு பேரில். ஏன்னா ஏற்கனவே போட்ட பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணி நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போவாவது ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப நீங்கள் விட்ட பகுதிகள் பார்க்காம நீங்கள் விட்டுருப்பீங்க இல்லையா, அதை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறனால ஒரு பிளேலிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ இல்லை புக்கு படிக்குமோ ஏதாவது புரியலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும். ஸோ இன்றைக்கூட நம்ம வந்து கதையை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம கதையை வந்து எங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிருதாதை வந்து அரசர் வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் அந்த உபதேசங்கள் இதெல்லாம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கைதி பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பாதாள சிறையில் அவர் வந்து அடைச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மிருதாத் வந்து எப்படி தப்பிச்சு வர்றாரு, அதுக்கப்புறம் மற்ற தோழர்கள் எல்லாருக்கும் அவர் என்ன உபதேசங்கள் பண்ணி எப்படி கதை முடியுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம். அரசர் மிருதாதை கைது பண்ணி கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த மடாலயத்தில் இருந்த தோழர்கள் எல்லாம் ரொம்ப சோகமாக சாப்பிடாம தூங்காமல் ஏதோ வேலை செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து சமாதம் வந்து எப்படியாவது தோழர்களை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் வந்து விருந்து கொடுக்குறாரு, நல்ல சாப்பாடு போடுறாரு, நல்ல விஷயங்கள் பேசுகிறாரு. அவர் சொல்கிற எல்லாமே முன்னை விட இப்போ வந்து எவ்வளவோ நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு நரோண்டாவே அந்த புத்தகத்தில் வந்து குறிப்பிடுறாரு. இதுக்கு முன்னாடி சமாதம் வந்து பேசுகிற எதுவுமே சரியிருக்காது. ஆனால் மிருதாத் அந்த மடாலயத்தை விட்டு போனதுக்கப்புறமா சமாதத்தோடைய உடையிலையும் அவருடைய பாவனையிலையும் அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு, நல்ல மாற்றங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. இருந்தாலும் எங்களால் சமாதத்தை வந்து ஏற்றுக்கவே முடியல, ஒருவேளை இது கூட நடிப்பாக தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையே எங்களுக்கு வந்து அவர் மேலே வரலை அப்படிங்கிற மாதிரி நரோண்டா வந்து அந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாரு. இருந்தாலும் சமாதம் வந்து அந்த முயற்சியை அவர் வந்து கைவிடவே இல்லை. திரும்ப திரும்ப அவங்க தோழர்கள்கிட்ட வந்து பேசுகிறாரு, நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு, அப்பையும் தோழர்கள் கேட்கலை அப்படிங்கிறனால ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அப்படியே அழுது வந்து சொல்கிறாரு, நீங்கள் நம்புங்க என்ன, நான் வந்து அந்தளவுக்கு கொடியவன் கிடையாது, கெட்டவன் கிடையாது. மடாலயம் என் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போகிறத நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும், என்னால் அதை பார்த்துட்டு வந்து சகிச்சுக்க முடியல. அதனால தான் எப்படியாவது மிருதாதை வந்து இந்த மடாலயத்தை விட்டு துரத்துனா மட்டும்தான் உங்களையும் மடாலயத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால தான் என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய நண்பர் தான் வந்து அந்த பெத்தார் அரசன், அவர் மூலமாக நான் எப்படியாச்சும் மிருதாதை வந்து கைது பண்ணி பாதாள சிறையை அடைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மடாலயத்தையும் உங்களையும் என்னால் காப்பாற்றிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் இது மாதிரி பண்ணணும் தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கெட்டவெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அழறாரு. மற்ற தோழர்கள்லாம் ஒரு மாதிரி பரிதாபமாக பார்த்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையே வரவே இல்லை. இருந்தாலும் அவர் விடாப்பிடியாக வந்து சொல்லிட்டே இருக்காரு, இங்கே பாருங்க மிருதாத் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மடாலயத்தை சரியாக நம்ம நடத்தவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம், நீங்களுமே வந்து அழிவு பாதைக்கு போயிடுவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்காது, உங்களுக்கு வந்து அழிவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து முயற்சி எடுத்து உங்களை எப்படியாச்சும் மிருதாத் கிட்ட காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். மிருதாத் சொல்கிற உபதேசங்கள்லாம் ஏதாவது கேட்குற மாதிரி இருக்கா இல்லை பின்பற்ற மாதிரி தான் இருக்கா, இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று அவர் வந்து அடித்து விட்டுட்டு இருக்காரு, உளறிட்டு இருக்காரு, அதையும் நீங்களாம் வந்து நம்பிட்டு அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. நீங்களே சொல்லுங்கள், மிருதாத் வர்றதுக்கு முன்னாடி நாமெல்லாம் வந்து அமைதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இல்லையா? அவர் வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த மடாலயத்துக்குள்ளே அவ்வளோ குழப்பங்கள் வந்துச்சு, அவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும், அதனால தான் நான் வந்து இந்த மடாலயத்தையும் உங்களையும் காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் செஞ்சனோ தவிர என்ன நீங்கள் இந்த மாதிரி வந்து விரோதியாலாம் பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசி தோழர்களை தம் பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த தோழர்களுக்கு சமாதத்து மேலே நம்பிக்கையே வரல, மிருதாத் மிருதாத்னு அவருடைய பேரை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க, அவர் எப்போ வருவாருன்னு தெரியலையே அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நரோண்டா மிக்காஸ்டர் சமோரா இந்த மூணு பேரும் வந்து மடாலயத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி அவங்களுடைய அறைக்குள்ளே வந்து மூச்சுத்திணறல் மாதிரி ஏற்படும், மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையை விட்டு முதல்ல நம்ம வெளியேறி கொஞ்சம் காற்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மடாலயத்தை விட்டு வெளியில் வருவாங்க. வெளியில் வந்து பார்க்கும்போது ரொம்ப தூரத்தில் ஒரு பெரிய பனிமூட்டம் மாதிரி இருக்கும், அந்த பனிமூட்டத்துக்கு இடையில் ஏதோ ஒரு உருவம் தெரிகிற மாதிரி மூணு பேருக்குமே தோணுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பனிமூட்டத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க, அது என்ன உருவம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்போ போக போக அந்த பனிமூட்டம் அப்படியே விலகி உருவம் வந்து கிளியராக தெரிய ஆரம்பிக்குது.
அப்போ கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம மிர்தாத் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மூணு பேருமே போயிட்டு ஐயோ மிர்தாத் குருவே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரோண்டா மிக்காஸ்டர் சமோரா மூணு பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் மடாலயத்துக்கு மிர்தாத்தை வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ மற்ற தோழர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப வந்து அதிர்ச்சி அடைஞ்சு பார்க்குறாங்க. ஐயோ உண்மையிலேயே மிர்தாத் தானா இல்லை அவள் இறந்து போயிட்டு பேயா மாதிரி வர்றாரா நம்ம சமாதத்தை பழிவாங்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. சமாதமுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. ஐயோ இவனை வந்து பாதாள சிறையில் தானே நம்ம போட்டிருந்தோம் எப்படி அவன் அங்கேருந்து தப்பிச்சு வந்தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காரு. அப்போது நம்ம மிர்தாத் சொல்கிறாரு நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கை மேலே நம்பிக்கை வைங்க அவநம்பிக்கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லா தோழர்களும் எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சமாதம் வந்து ஒரு மாதிரி பயத்தில் நானும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மிர்தாத் சொல்கிறாரு இந்த தோழர்கள் சொன்னது எல்லாமே உண்மையிலே என் மேலே நம்பிக்கையோடு சொன்ன வார்த்தை ஆனால் நீங்கள் சொன்னது பயத்தினால தான். ஏன்னா நீங்கள் வந்து என்னை பாதாள சிறையில் அடைச்சிங்க நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் மலையிலேருந்து என்னை தள்ளி விட்டீங்க அப்பயும் நான் தப்பிச்சு வந்துட்டேன் இவன் ஏதோ வந்து மாயக்கார வேலையெல்லாம் பண்ணுறான் சூன்யக்கார வேலையெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் பயத்தில் தான் இப்போ வந்து என்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல நீங்கள் பயம் இல்லாமல் என் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்னு மிர்தாத் சொல்கிறாரு. அப்போ சமாதம் வந்து எதுவுமே பேசலை அப்படியே அமைதியாக இருக்காரு. அப்போ பொண்ணுன் வந்துட்டு அப்படியே நைஸாக கேட்குறாரு எப்படி வந்து அந்த பாதாள சிறையிலேருந்து தப்பிச்சு வந்தாருன்னு நம்ம கேட்கணுமே அப்படின்னு நரோண்டா காதில் அப்படியே வந்து சொல்கிறாரு. கேளுங்க மிர்தாத் கிட்ட எப்படி அவ்வளோ பாதாள சிறையில் அடைச்சி வச்ச அரசனுக்கு தெரியாமல் எப்படி வர முடியும் கேளுங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ மிர்தாத் சொல்கிறாரு நீங்கள் வேற அந்த பாதாள சிறை இப்போ சிறையாகவே கிடையாது அது ஒரு கோவில் மாதிரி புனித கோவிலாக எப்பவும் மாறிடுச்சு அரசர் எப்போவோ அவரோட பதவியவே அவர் துறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சமாதத்துக்கு வந்து இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. என்னது நம்மளுடைய நண்பர் இந்த மாதிரி வந்து பதவியை துறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப இடி விழுந்துருது போச்சு எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு இனிமேல் மிர்தாத்தை நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஒரு கலரி ஏற்படுது. அதிர்ச்சி தாங்க முடியாமல் நம்ம சமாதத்துக்கு வலிப்பு வந்துடுது. அந்த வலிப்பை பார்த்தோன்னே எல்லா தோழர்களுமே வந்து அவ்வளோதான் அவருக்கு உயிரே போயிடும் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வலிப்பு அடங்கிடுது மயங்கிடுறாரு. திரும்ப அவர் வந்து உணர்வு கொண்டு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நரோண்டா சொல்கிறாரு. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம மிர்தாத் வந்து திரும்பவும் உபதேசங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் இன்னமுமே வந்து தெளிவு இல்லாமல் இருக்கீங்க புரிதல் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உபதேசிக்கிறாரு. கடவுளை நோக்கி செல்லும் பாதையில் உங்களுக்காக சில தீப்பொறிகளை தூவுகிறான் இந்த மிர்தாத். சர்ச்சைகளை தவிர்த்துருங்க. உண்மை அப்படிங்கிறது எல்லாருனாலையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு வெளிப்படையான விஷயம் தானே. அதை நிரூபிக்க தேவையில்லை. உண்மைங்கிறது உண்மைதான். அந்த உண்மையை நீங்கள் நிரூபிக்கிறதுக்காக வாதாடணும்னு அவசியம் கிடையாது. அப்படி வாதிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இருக்காது. நம்ம வீட்டுக்கு விளக்கு மாறி எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய இதயத்துக்கு சுய தேடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சுய தேடல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இதயம் ரொம்ப சுத்தமாக தூய்மைப்படுத்தப்பட்டுரும். அப்படி நம்ம தூய்மைப்படுத்தப்பட்ட இதயம் யாராலையும் தாக்க முடியாத ஒரு கோட்டை மாதிரி மாறிடும். நீங்கள் மற்ற மக்களையும் மற்றவர்களையும் எப்படி நடத்துகிறீங்களோ அந்த மாதிரி தான் மற்றவங்க உங்களை நடத்துவாங்க. உங்களுக்கு யாருமே நஞ்சூட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு நல்ல உணவு நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும். சில சமயம் நம்ம வாழ்க்கையில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சந்தேகமோ பயமோ ஏற்படும் போது அடுத்த காலடி வைக்கும் போது சந்தேகம் தோன்றினால் அப்படியே அசையாமல் நின்றுங்க. நீங்கள் எதை ரொம்ப வெறுக்கிறீங்களோ அது உங்களை வெறுக்கும். எதை நீங்கள் ரொம்ப விரும்பி அதை அப்படியே உள்ளபடி ஏற்றுக்கிறீங்களோ அது உங்களை விரும்ப ஆரம்பிக்கும் ஏற்றுக்கவும் ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதையில் தடைகள் ஏற்படுறதுக்கு வழியே இல்லை வாய்ப்பே இல்லை. எதையுமே ஒரு தொல்லையாக நினைக்கிறது தான் மிகவும் தாங்க முடியாத ஒரு தொல்லை. உங்களை தடுமாற்றம் அடைய வைக்கிற ஒவ்வொரு தடைக்கல்லுமே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான். அந்த எச்சரிக்கையை நன்றாக கவனிங்க. அப்படி கவனிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தடைக்கல்லே உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறிடும். நம்ம ஒருத்தரை புகழும் போதும் இன்னொருத்தர் நம்மளை புகழும் போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தகுதியோ உண்மையோ இருந்தாலும் கூட புகழுடைய அந்த வஞ்சக வார்த்தைகளுக்கு நம்ம செவிடாகவோ ஊமையாகவோ இருக்கணும். உண்மையாக சொல்லப்போனால் உங்களுக்கு சொந்தமானது எதுவோ அதை மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஆனால் அந்த சொந்தமாக இருக்கிற விஷயத்த நம்ம யாரும் கொடுக்கறதே இல்லை. நம்ம சேமித்து வைக்கிறத மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்களுக்குன்னு சொந்தமான ஒரு விஷயத்த நீங்களே விரும்பினா கூட உங்களால் கொடுக்கவே முடியாது.
பொருள்களை பயன்படுத்துறதுல சாமர்த்தியம் மட்டும் வேணும். இங்கே ஏழ்மையோ கிடையாது, செல்வமோ கிடையாது. தன்கிட்ட இருக்கிறத யார் தவறாக பயன்படுத்துகிறானோ அவன் ஏழை. சரியாக பயன்படுத்துகிறவன் தான் செல்வந்தர். ஒரு சின்ன ரொட்டி துண்டு கூட கணக்கிட முடியாத விலை மதிப்பு பெற்றிடும். ஏன்னா அவன் அதை ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறான், சாமர்த்தியமாக அந்த பொருளை கையாளுறான். ஆனால் ஒரு பெரிய தங்க கருவூலம் கூட பயன்படாத ஏழ்மையாகிறது அவனுக்கு அதை பயன்படுத்த தெரியாததுனால. பாதைகள் பல வகையாக காணப்படும் போது எதில் வழியாக போகிறது அப்படின்னு தடுமாற வேண்டாம். இறை தேடுற நெஞ்சத்திற்கு எல்லா பாதைகளும் தெய்வ பாதைகள் தான். வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் அப்படியே ஏற்றுக்க கற்றுக்கணும். அது எல்லாமே இறைவன் நமக்காக கொடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முழுமனதோடு ஏற்றுக்கணும். எந்த ஒரு மனிதரையுமே நீங்கள் வெறுக்காதீங்க. ஒரு மனிதனை நீங்கள் வெறுக்கிறது அவனுக்குள்ளே இருக்கிற நுண் கடவுளை வெறுக்கிற மாதிரி. அப்போ நீங்கள் மற்ற மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண் கடவுளை வெறுக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற நுண் கடவுளையே வெறுக்கிறது மாதிரி. எதை பற்றியும் அடிக்கடி புகார் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, என்னை கூட இருக்கிறவங்க சரியில்லை, இப்படி புகார் செஞ்சுட்டே இருக்கும்போது புகார் செய்தவருக்கே அது ஒரு பெரிய நோயாக மாறிடும். அப்போ அதை தாங்கிக் கொள்வதற்கான சிறந்த வழி என்ன அப்படின்னா அதை புரிந்து கொள்வது தான். அப்போ புரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சுலபமாக அதை தாங்கிக் கொள்ளவும் முடியும். அதிலிருந்து எப்படி வெளிவர்றது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். வேட்டையில் ஒரு நிகழ்வு நடக்கிறதுண்டு. மானை குறி பார்த்து தான் அம்பு எய்திருப்பாங்க, ஆனால் முயல் செத்து கிடந்திருக்கும். அந்த முயல் இருக்கிறதே அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த புத்திசாலி சொல்லுவான், நான் தான் முயலுக்கு குறி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். நல்லா குறி பாருங்க, குறி பார்த்து அம்பு எய்திட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்தாலும் ஏற்றுக்கோங்க. ஏன்னா எல்லா பயணமே நல்லது தான். எது உங்களை வந்தடையுதோ அது உங்களோடது. எது தாமதமாகுதோ அந்த பொருளுக்காக நீங்கள் காத்திருக்கிறது சரி கிடையாது. அது தகுதியற்ற ஒரு பொருள். வேணும்னா அந்த பொருள் உங்களுக்காக காத்திருக்கட்டும். உங்கள் குறி தப்பாது. ஏன்னா அந்த குறி உங்களை குறி பார்த்துட்ருக்கு. மீன் போடுற நூற்றுக்கணக்கான முட்டையிலிருந்து ஒரே ஒரு மீன் மட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மீதி இருக்கிற 99 முட்டைகளும் வீணாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி தான் நீங்களும். நீங்கள் பட்ட பாடுக்கு பலனே எதிர்பார்க்காதீங்க. உங்கள் உழைப்பு தான் போதுமான பரிசு. உழைப்பை நேசிக்கிறவங்களுக்கு உழைப்பு தான் பரிசு. புரிதல் மூலமாக சமநிலையை நீங்கள் அடையும் போது தான் நீங்கள் வெற்றியாளர் ஆக முடியும். அப்போதான் உங்களுடைய கரங்கள் கடவுளுடைய கரங்களோட கை கோர்த்து கொள்ள முடியும். உங்களுக்கு இந்த இரவோட அமைதியும் சாந்தமும் உங்களுக்குள்ள ஒரு அதிர்வுகளை உண்டாக்கட்டும். நீங்கள் புனித புரிதலுக்குள்ள ஆழ்ந்து அமைதியும் சாந்தமும் பெறுற வரைக்கும் அந்த அதிர்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டும். இப்படித்தான் நான் நோவாவுக்கு உபதேசித்தேன், அப்படியே உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய உபதேசத்தை மிர்தாத் முடிக்கிறாரு. இது வரைக்கும் நம்ம நிறைய புக்ஸ் வந்து ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம். அந்த புக்ஸ் எல்லாத்தையும் விட இந்த மிர்தாதின் புத்தகத்துக்கு வந்து நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. அப்படியே வீடியோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் புக்கு படிப்போம், படிக்கும்போது இன்னும் ரொம்ப சுலபமாக புரியுது. ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்து இருக்கிற கொஞ்சம் டைமில் புக் படிக்கும் போது ஒன்றுமே புரியல அப்படின்னா அது படிக்கிறதுக்கே தோண மாட்டேங்குது. அதில் நிறைய பேர் வந்து புக்கை வாங்கி வச்சு வருஷக்கணக்காக மூலையில் கிடக்குது, அதை திரும்ப படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து திரும்ப புக்கை எடுத்து நாங்கள் படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ உண்மையிலே கவிஞர் புவியரசுக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் தெரியாதவங்க எப்படி அந்த புக் ஆஃப் மிர்தாத் அப்படிங்கிற இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து படிக்கிறது கஷ்டம் இல்லையா. அப்போ அவர் வந்து தமிழாக்கம் பண்ணி தமிழ் மக்களுக்கு வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதனால தான் நம்மளால் வந்து இந்த கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப சுலபமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. நம்ம பார்த்த புக் ரிவ்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ரிவ்யூஸ்லேயுமே உங்களுக்கு புக்கை வந்து நான் அப்படியே வாசித்து காமிச்சிருக்க மாட்டேன். அதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து நரேட் பண்ணியிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புக்கை படிக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு தனி அனுபவம் வந்து கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து வாசித்து காமிக்கிறது கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து முடிஞ்சளவுக்கு சொல்கிறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கும்போது இப்போ இந்த கதையவே எடுத்துக்கோங்களேன், மிர்தாதின் புத்தகத்தை, அதில் சொல்லப்படுற கதையை நீங்களாக படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து ரிலேட் ஆகும். ஏன்னா உங்களுக்கும் லைஃப்பில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும் இல்லையா. இது அதனால தான் உங்களுக்கு வந்து இது கதையாக அப்படியே போகுது. சும்மா உங்களுக்கு வந்து கருத்தை மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா ஐயோ பிளேடு போடுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் நான் நிறைய கேட்டுட்டேன் போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம எவ்வளோதான் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் நமக்குன்னு ஒரு எதிரி இருப்பான், அவன் சூழ்ச்சி பண்ணி நம்மளை எப்படி கீழே தள்ளுறதுன்னு பார்ப்பான் அப்படின்னு ஒரு சில கதையெல்லாம் பார்க்கும்போது ஆமாம் இல்லை நம்மளோட லைஃப்லேயும் இந்த மாதிரிலாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம்ல. அப்போ அதெல்லாம் நம்ம காதலை வாங்கக்கூடாது. நம்ம செய்கிற வேலையை நம்ம பாட்டுக்கு செவனேன்னு செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் படிக்கும் போது அப்படியே ரிலேட் ஆகும்.
இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல புத்தகங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட், த புக் ஆஃப் மிர்தா தமிழ் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டை நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களுமே விட்டு போன பகுதிகளை எப்போவாவது உங்களுக்கு வந்து புக்கு படிக்கும்போது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.